நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் லாரா ஹோட்டலில் கேடிசி விளையாட்டு வீரர்கள் சங்கமிக்கும் விழா, விளையாட்டில் சாதித்த 4 பேர்கள் கௌரவிக்கும் விழா, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பிரிவு உபசார விழா ஆகிய 3 விழா நடைபெற்றது. நிகழ்ச்சி கைப்பந்து வீரர் JAM ஞானசேகர் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சி தொடங்கியது. விழாவில் மறைந்த கேடிசி விளையாட்டு வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. TJ கோபால் முன்னுரை வழங்கினார். சென்னை, கோவை, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 1984 முதல் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தில் பணிவாய்ப்பு பெற்ற அனைத்து வகை விளையாட்டு வீரர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு சுமார் 60 வீராங்கனைகள் விழாவில் பங்கு பெற்றனர். அனைத்து வீரர்களும் 55 வயது கடந்துவிட்டதால் மன அழுத்தம் போக்கும் விதமாக இந்த ஒன்றிணையும் விழா நடத்தப்பட்டது. விழா முடிவில் மருதையா நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கேடிசி அனைத்து விளையாட்டு வீரர்கள் செய்திருந்தார்கள். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தோம், கொரோனா காலம். இது வந்து நம்மளால் வெளியே போக முடியல. நம்மளுடைய எண்ணங்களையோ நம்மளுடைய பேச்சுகளையோ சக மனிதர்களிடமோ சக நண்பர்களிடமோ பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இப்பொழுது நமக்கு ஏற்படுகிறது. நம்ம ஃப்ரீயாக கூடணும், நம்ம வெளியே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை, மாஸ்க் போடலையிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை அனுப்ப பண்ண முடியுமா? அதாவது வள்ளுவர் எண்ணி துணிய கர்மம், துணிந்தது எண்ணுவோம் என்பது இருக்கு. அதாவது இந்த முதல்ல வந்து பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி ரிட்டையர் ஆன பர்சன்ஸ் யாரெல்லாம் சொன்னால் நம்ம உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.